வணக்கம். அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும், சிவகங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சண்முகக்குமார் அவர்களின் வணக்கம். நான் இரண்டு கேள்விகள் கேட்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். சிறிய கேள்விகளாக நண்பர்கள் சார்பாக ஒன்றும் என் சார்பாக ஒன்றும் கேட்க விரும்புகிறேன். எனக்கு பல இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு. ரம்ஜான் அன்றும் பக்ரீத் அன்றும் நாங்கள் வீட்டில் சமைப்பதே கிடையாது. பல நண்பர்கள் வீட்டில் நான் சாப்பிட்டிருக்கிறேன், அவர்களோடு பழகியிருக்கிறேன். இன்றும் கூட எனக்கு தும்மல் வந்தால் என்னை அறியாமல் அல்ஹம்துல் இல்லா என்று சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு அவர்களோடு நெருக்கமான பழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் நாங்கள் இஸ்லாமிய நண்பர்களை பார்த்து சலாம் அழைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் சொன்னால் அவர்கள் உடனே உற்சாகமாக சொல்வார்கள், அழைக்கும் சலாம் என்று சொல்வார்கள். ஆனால் சமீப காலமாக அந்த பழக்க வழக்கம் மறைந்து ஒரு மலுப்பலான புன்னகையோ அல்லது வேறு ஏதாவது என்ன நல்லா இருக்கலா அப்படின்னு ஒரு மறுமொழி தான் கிடைக்கிறதே தவிர அவர்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதாவது சமீப காலமாக ஏற்கனவே இருந்திருந்தால் அந்த பழக்கம் எங்களுக்கு உறுத்தாது. இப்ப சமீப காலமாக அப்படி ஒரு பழக்க வழக்கம் எங்களது மனதை உறுத்துகிற விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது தவிர்த்தால் மத நல்லிணக்கத்துக்கு மாபெரும் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து ஒரு ஒருவர் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம், வெறும் சலாம்னு சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலாம், இப்படி சொல்லக்கூடியவர்களா இருக்கிறீங்க. நாங்களும் ஆரம்ப காலத்தில் அப்படி சொன்னோமையானால் எங்களை பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் அலைக்கும் அஸ்ஸலாம்னு என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது குறைஞ்சி இருந்தால் கண்டிக்கத்தக்கது. எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சலாம் என்பது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. சலாம்ங்கிறது உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், இத முஸ்லீமுக்கும் சொல்லலாம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் சொல்லலாம், யாருக்கு வேண்டாலும் நீங்க எங்களுக்கு சொல்லலாம், நாங்க உங்களுக்கு சொல்லலாம். இப்படி வந்து குர்ஆன்ல இதற்கு வந்து அனுமதி இருக்கிறது. ஏன்னாட்டா இருக்கிற வாழ்த்துக்கள்லயே சலாம் என்பதுதான், நம்ம மதத்தை கடந்து பார்த்தோமையானால் சலாம் என்பதுதான் எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தக்கூடிய மனுஷனுக்கு தேவையான பொருத்தமான ஒரு வாழ்த்தாக இருக்க முடியும். இப்ப வந்து இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் என்ன செய்யறாங்கன்னா குட் மார்னிங்னு சொல்றாங்க. ஒரு காலை நேரத்தில் ஒரு இளவு வீட்டில் போய் குட் மார்னிங் சொல்ல முடியுமா? புணத்தை வச்சுக்கிட்டு செத்து போய் அவன் கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். குட் மார்னிங்னா நல்ல காலை பொழுதா, இது நல்ல காலையா இது? ஏண்டா கெட்ட காலை பொழுதா உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஏண்டா என்னை குட் மார்னிங் சொல்றேன்னு கேட்பானா இல்லையா? சாயந்தரத்திலயா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இதுகளை எல்லாம் வந்து ஒரு துன்பத்தில் இருக்கிறவன் போய் சொல்லக்கூடியதுக்கு பொருந்த மாட்டேங்குது. நல்ல நிலையில் இருக்கிறவன் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும், இப்படி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து வணக்கம், நமஸ்காரம், நமஸ்காரங்கிறதெல்லாம் அது கும்பிடுற மாதிரி, அவர் என்ன உயர்வா வைத்துக் கொண்டு நம்மளை கொஞ்சம் தாழ்வா வைத்துக் கொள்ற மாதிரியான ஒரு அர்த்தம் அதுல இருக்கிறது. அதனாலதான் வந்து தமிழ் அறிஞர்கள்லாம் கூட இப்ப என்ன செய்யறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் வணக்கம் சொல்லாதீங்க, எதுக்கு வணங்குறீங்க, அவன் உங்களை படைச்சவனா என்றெல்லாம் இப்ப தமிழ் புலவர்களே என்ன செய்யறாங்க, இது மாதிரியான கட்டுரைகள் எல்லாம் இப்ப புதுசா எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய சலாம்ங்கிறது என்ன, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இதுக்கு என்ன அர்த்தம், நிம்மதி அமைதி ஏற்படட்டும். அஸ்ஸலாம் அலைக்கும்னா இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது, உங்கள் மீது அமைதி ஏற்படட்டும். இது எல்லாத்துக்கும் வேணும் தானே, ஒரு கல்யாணம் பண்ண போறான் உங்களுக்கு அமைதி வேணும், ஒரு இளவு வீடு சாவு வீட்டுக்கு போறோம் உங்களுக்கு அமைதி வேணும், பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான் உனக்கு அமைதி வேணும். அமைதி தேவையற்றவன் யாராவது இருக்கிறானா? எல்லாருக்குமே அமைதி என்பது தேவையாக இருக்கிறது. அப்ப நாம அவர் உங்களுக்கு அமைதியை கேட்க, நீங்க எங்களுக்கு அமைதியை கேட்பது என்பது எல்லா நேரத்திலும் காலையில ஒன்னும் சாயந்தரம் ஒன்னும் மாத்திக்கிற தேவை கிடையாது. எப்பவும் சொல்லலாம், எங்கேயும் சொல்லலாங்கிற வகையில இது சிறந்ததா இருக்கிற நபிகள் நாயகன் சொன்னாங்க, அப்சு சலாம், சலாமை பரப்புங்கள்னாங்க. அப்ப என்ன அர்த்தம், தெரிந்தவனுக்கும் தெரியாதவனுக்கும் நீ சலாம் சொல்லு. முஸ்லிம்க்கு சொல்லு சொல்லல, லீமன் அரப்த மல்லம் தாரிஃப், உனக்கு தெரிஞ்சவனுக்கும் சலாம் சொல்லு, யாருந்தே தெரியாட்டாலும் சொல்லு. அப்ப முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு பார்க்காதேன்னு எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஆதாரத்தோட இதுக்குன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம், சந்திக்கும் வேலைன்னு சொல்லி. ஒருத்தன் சந்திக்கும் போது எப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த ஐயாவுக்கு ஒரு புஸ்தகத்தையும் கொடுத்துருங்க. எங்க மார்க்கத்தை சந்திக்கும் வேலையில், எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சலாம்ங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லலாம், நீங்க எங்களுக்கு சொன்னால் நாங்கள் பதில் சொல்லலாம். இது அதிகமா பரவணும், எல்லா மக்களுமே இது குட் மார்னிங் வெள்ளக்காரன் சொன்ன எடுத்துக்கிட்ட மாதிரி, அதை விட ஒரு நல்லது இருந்தா எடுத்துக்கலாம் தானே. இஸ்லாமிய கலர்ல இது நீங்க பார்க்க வேணாம், இது நல்ல வாழ்த்தா இருக்கிறது.
உங்கள் மீது சாந்தி அமைதி உண்டாகட்டும், அமைதிக்கு நீங்க எனக்கு பிரார்த்தனை, நான் உங்களுக்கு பிரார்த்தனை செஞ்சா இது நல்லது தானே. இது அப்ப நல்லதுங்கிற வகையில இது அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்க மக்கள் ஏன் இப்படி உங்களை மோத அசலாம் சிரிச்சிட்டு போறாங்க? முதல்ல அசலாம் அழைக்கும், அழைக்கும் சலாம் சொல்லுவாங்க, இப்ப சொன்னோம்னா இப்படிங்கிறாங்க. அந்த ஏன் மாறி போயிட்டாங்கிறாரு. மாறினா தப்பு, மாறக்கூடாது. சலாம் எங்களுக்கு மட்டும் உள்ளது நினைக்க கூடாது, சலாம் அனைவருக்கும் உள்ளது என்பதை என்ன செய்யணும் நாங்க புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு அந்த கேள்விக்கான பதிலுக்கு.